சேலம் மாவட்டம் காடையம்பட்டி தாலுக்காவில் உள்ள வட்டார அட்மா திட்டத்தின் கீழ் சிப்பி காளான் வளர்ப்பது குறித்து பெண் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. காடையம்பட்டி வட்டார வேளாண்மை துறை சார்பில் கூ குட்டப்பட்டி கிராம பெண்கள் பயனடையும் வகையில் செயல் விளக்கமும் அளிக்கப்பட்டது. காளான் வளர்ப்பதற்காக 30 அடி நீளம், 16 அடி அகலம், 10 அடி உயரமும் கொண்ட சுற்றுச்சுவரை அமைக்க வேண்டும். தரையிலிருந்து 1 அடி உயரத்திற்கு அமைக்கப்பட்ட கொட்டகையில் 1 அடி அகலம், 2 அடி நீளம் கொண்ட 80 கேஜ் பாலித்தீன் பையை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பாலித்தீன் பையின் அடிப்பகுதியில் 2 அங்குல உயரத்திற்கு தொற்று நீக்கம் செய்யப்பட்ட வைக்கோலை நிரப்பி அதன் மீது காளான் விதை வித்துக்களை தூவி அதன் மேல் வைக்கோலை போட்டு கட்டி வைக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து பை முழுவதும் நிரம்பிய பிறகு மேற்புறத்தை நூலால் கட்டி 2 படுக்கைகளுக்கு 1 விதைப்புட்டியை வேப்பெண்ணெயில் நனைத்து சாக்கு தைக்கும் ஊசியால் படுக்கை முழுவதும் 12 இடங்களில் துளையிட்டு உரியில் தொங்கவிட வேண்டும். அவ்வாறு விடப்பட்ட பையில் சிப்பி காளான் நன்றாக வளர்ந்து வரும். கிராமப்புற பெண் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சிகள் அளிக்கப்படுவதாக வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்.